முன்னாடி கிளே வச்சு இப்படி ஒட்டி அட்டாச் பண்ணிட்டோம். ஏய் ஃபைனலா ஒரு அரை மணி நேரம் போறதுக்கு அப்புறம் ஒட்டியாச்சு. பாருங்க இன்னும் ஒழுங்காவே நிக்க மாட்டேங்குதா, தெரியுதா? தெரியுது, ரொம்ப அழகாவே வந்திருக்கு. எங்க வீட்டுல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், யாருக்கோ ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி அழகா பண்ணி இப்படி பேட்ச் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹேக்ல இந்த ஹேக்கை பார்த்த உடனே இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ற ரொம்ப ஆர்வமா அப்படியே பண்ண போறோம். எடுத்துட்டு போகாம கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் நாங்க காட்டிட்டு போய் எப்படி பண்ணிருக்கோம்னு. இந்த ஹேக்குக்கு வந்து எவ்வளவு மார்க்னா 10 out of 10. நான் வந்து இதுக்கு 10க்கு வந்து 100 கூட கொடுப்பேன், ரொம்ப அழகா இருந்திருக்கு. போதும், இந்த ஹேக் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த ஹேக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிங் செய்ய போறோம். அது வந்து கிளேல வச்சு செய்யறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளேவை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படி நல்லா அப்படி சன்னமாக இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீப்பை எடுத்துக்கிறாங்க, கோம்பை எடுத்து அந்த பல்லு இருக்கும் இல்லையா அந்த பல்லை வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு இப்படி சுருட்டிடுறாங்க. இது பார்க்க அப்படியே ஒரு ஸ்னெயில் மாதிரியே இருக்கு. மினியேச்சர் டம்ளர்ல எடுத்து பண்ணிருக்கோம். சோ செம்மையா இருக்கு.
கியூட்டா இருக்கு. செடி வைக்கவும் உங்களுக்கு காண்பிரோ கண்டிப்பா செடி வைப்போம். பட் இப்ப நாங்க வைக்கல, அழகா இருக்கு. சோ இதுக்கும் கொடுக்கறோம். கியூட்டா இருக்குல்ல, அத நாங்க ஏ பண்ணோம். இது பார்த்தேனே கண்டிப்பா இதுவும் பண்ணனும்னு தான் தோணுச்சு. ஏனா அவ்ளோ அழகா இருக்குங்க பாருங்க. அது சின்ன கிளாஸ்ல பண்ணா இன்னும் கியூட்டா இருக்கு. இப்போ நம்ம end of the video வந்துட்டோம். சோ நீங்க எல்லாரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கூட இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா வந்திருச்சு. சோ இந்த வொர்க் ஐ கண்ட ரொம்ப பெரிய விஷயம். க்ளே வந்து நாம எப்படி பண்றோமோ அத பொறுத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க, அந்த பக்கத்துல bell icon-அ click பண்ணிக்கோங்க. அப்படியே future-ல போற videos-ல notification